ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது உங்கள் பசங்களோட ஸ்கூல் பேகை எப்படி புதுசு மாதிரி மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த பேக் பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட லாஸ்ட் இயர் பேகு, ரொம்ப நல்லா இருக்குது. பேக் வந்து எதுவுமே ஆகலை, பட் வந்து அழுக்காக இருக்குது. கொஞ்சம் நல்லா இந்த யூஸ் பண்ண அந்த கை வச்ச இடம்லாம் நல்லா அழுக்காக இருக்குது. அதனால நான் வந்து இந்த வருஷம் பேக் மாற்றலை. இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். ஜிப்பு கூட நான் பண்ணி பார்த்தேன், எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கை வைக்கிற இடம் அதிகமாக மாற்ற இடம் அங்கெல்லாம் அழுக்காக இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி துவைக்கிறது, வீட்டிலே வந்து நம்ம பேக் வந்து எப்படி நல்லா கிளீனாக துவைக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. முதல்ல வந்து ஒரு கப்பில் நிறைய தண்ணி, ஒரு கப் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு ஒரு பேகுக்கு, நல்ல சின்ன பேகுக்கு வந்து நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவு சோப்பு தூள் போடுறேன். அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா 1 ஸ்பூனுக்கு மேலே பேக்கிங் சோடா போடுறேன். எதுக்காக வந்து நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கலாம், பேக்கிங் சோடா எதுக்காக இது எல்லாத்துக்கும் சேர்க்குறீங்கன்னா, பேக்கிங் சோடா வந்து உங்கள் பேகை வந்து நல்லா பளிச்சுனாக்கும். சோப்பு தூளோடு கலக்கிறப்ப நல்லா பளிச்சுனாக்கும். பேகை வந்து கண்ட இடத்துல இத்தனை நாளாக லீவில் இருந்திருக்கனால, ஸோ ஒரு ட்ராப் 2 ட்ராப் அளவு டெட்டால் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு அழுக்கு நல்லா போகும். இந்த மிக்சரை நல்லா ஒரு பெரிய பக்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. நிறைய தண்ணி இருக்கணும், பேகு வந்து நல்லா மூங்கி இருக்கிற அளவு இருக்கணும். இப்போ இந்த பேகை ஃபஸ்ட்டு நல்லா அதில் ஃபுல்லாக நல்லா முங்கி இருக்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துருவோம். பேகில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது, ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு ஹார்டாக தேய்ச்சிங்கன்னா சீக்கிரமே உங்களுக்கு பேக் வீணாயிடும். ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு, ஏதாவது ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கை எடுத்துக்கிட்டு உங்கள் கையால் ஒரு தடவை அந்த ஸ்டிக்கால் நல்லா தட்டுங்க. நான் இப்போ செஞ்சு காமிக்கிறேன். அந்த மாதிரி செய்கிறனால, திரும்ப திரும்ப செய்கிறனால உங்களுக்கு அழுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இது வந்து ஒரு 1 ஹவர் 2 ஹவருக்கு மேலே நல்லா ஊறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா அழுக்கு வந்துடும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு எடுத்துக்கிட்டு இதில் வந்து நல்லா திரும்ப திரும்ப அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பண்ணுறனால இது நல்லா ஊறி இதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நல்லா 2 தடவை அலசிட்டு காய போட்டிங்கன்னா பேக் வந்து புதுசாக வந்துடும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பயனடையும் நினைக்கிறேன். தேங்க்யூ.